தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குறிப்பாக புதுச்சேரி மாணவர்களுக்கு உண்டான முக்கிய செய்தி தான் இது. புதுச்சேரி மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5% வந்து உள்ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தமிழகத்தில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்தது. அதே உள்ஒதுக்கீடு வந்து இந்த வருடம் 2021 நமக்கு அது கிடைக்குமான்றது இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் கிட்டத்தட்ட தெரியுது. அது எப்படி சார், நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு கொடுத்தாச்சு, அது சட்டமாகவும் மாறியாச்சு, இப்போ வந்து எப்படி அது வந்து இல்லைன்னு சொல்லி ஆகும் அப்படின்னா, இப்போ அது தொடர்பான சில விஷயங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி 7.5% கொடுத்தாங்களோ, அதே போல் புதுச்சேரியில் 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து கவர்னர் கிட்ட வந்து ஒரு கோப்பை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த கோப்பில் வந்து கவர்னர் கையெழுத்து இடலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புதுச்சேரியில் இருக்கிற கவர்னர் வந்து அதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட திரும்ப அமைச்சிருக்காங்க. மத்திய அரசு அதை பரிசீலனை பண்ணி அதை வந்து வெயிட்டிங்கில் தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ என்ன காரணம்னா, ஏற்கனவே வந்து புதுச்சேரியில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் நம்மளுடைய கவர்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. இதை வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இதுக்கு எடுக்காமல் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 7.5% வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கி, உள்ஒதுக்கீடு வந்து வழங்கி, இடங்களும் கிடச்சி, இன்றைக்கி கவர்மெண்ட் காலேஜில் போய் சீட்டும் கிடச்சி அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஜாயினும் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட 20ஆம் தேதியிலேருந்து. நமக்கு இந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், புதுச்சேரியில் இருக்கிற ஒரு மாணவியுடைய அம்மா பெற்றோர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்த்திருக்காங்க, ஒரு மனு அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கொடுத்த மாதிரியே புதுச்சேரியில் வந்து 10% வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. மத்திய அரசு வந்து இதை வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறதுனால மத்திய அரசுகிட்ட சொல்லி இந்த வருடம் வந்து இதை புதுச்சேரியில் அமல்படுத்தணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய்ட்டு, ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு ஒரு மனு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிதுன்னு சொன்னால் இந்த பேரண்ட்டுக்கும் இந்த அந்த மாணவிக்கும் மிகப்பெரிய பெருமை. காரணம், இவங்களால் எல்லா மாணவர்களையும் புதுச்சேரியில் அரசாங்கத்தில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானதான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் 7.5% உள்ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கொடுத்தது எங்களுடைய கவனத்துக்கே வரலை அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை புதுச்சேரியில் இருக்கிற மாணவி மூலமாக வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இன்றைக்கி கோர்ட்டில் வந்து அவங்க வந்து மனு கொடுத்ததன் விளைவாக வந்து மத்திய அரசோட கவனத்திற்கு போயிருக்கு அப்படின்றதுனால, அடுத்த வருடம் தமிழகத்தில் இந்த 7.5% இருக்குமான்ற ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதனால்னா, மத்திய அரசாங்கம் என்ன ஒரு பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு அப்படின்னு சொல்கிறது வந்து நாடு முழுவதும் பொதுவான ஒரு தேர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு போட்டித் தேர்வு, எல்லா மாணவர்களுக்குமே ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் தான் வருது, ஒரே மாதிரியான மார்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறபோது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக அதை உள்ஒதுக்கீடாக பிரித்து கொடுத்தீங்கன்னா அந்த நீட் கல்வி, அந்த நீட் தேர்வுடைய தரமானது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தரத்தை நம்ம உறுதிப்படுத்தணும். அது வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒழுங்கான தரத்தில் அது கிடைக்கணும்னா, தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இவங்க வந்து அரசாங்க பள்ளி மாணவர்கள், இவங்க வந்து தனியார் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எதுவும் பிரிக்காமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேர்வாக மட்டும்தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க கோர்ட்டில். ஸோ அப்போ இது இல்லாமல் அந்த மாணவி சார்பாக வக்கீல் வந்து ஆஜராகிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2016 வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் ஒருவர் கூட வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் ஒருத்தர் கூட சீட்டு கிடைக்கல. ஸோ அதனோட சீட்டு கிடைச்ச விவரங்கள் பார்க்கும்போது மிக மிக ஒரு சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்குது. அதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழகத்தை போலவே இங்கே வந்து தமிழகத்தில் 7.5%னால் புதுச்சேரியில் 10% நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கி கொடுக்கணும், அதுக்கு மத்திய அரசுக்கு நீங்கள் வந்து ஆணையிட்டு அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த கேஸே இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசுக்கிட்ட வந்து திரும்ப வந்து முறையான ஒரு பதிலை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி அந்த முதல் அந்த பதிலை வந்து உடனடியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் புதுச்சேரிக்கு 10% உள்ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் இங்கே வந்து இப்போ தான் அவங்க அப்பீல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது புதுச்சேரியில் இப்போ தான் பண்ணுறாங்க. ஆனால் ஏற்கனவே சட்டமாகி அமலாகி நடைமுறையில் இருக்கிறது தமிழகத்தில்.
அதனால் இந்த புதுச்சேரியில் இது வரலன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிறத ஏதாவது பரிபவரத்துக்கு வாய்ப்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். மேக்ஸிமம் ஒரு சட்டமான ஒரு விஷயம் வந்து, ஏன்னா தமிழக அரசும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் அலசி ஆராய்ந்து இதை வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனில் வச்சு மிகப்பெரிய ஒரு லெவலில் தான் கொண்டு போயிட்டு இது சட்டமாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால பெரும்பாலும் இது வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு, யாரும் பயப்பட தேவையில்ல, அது பாட்டுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் புதுச்சேரிக்கு இது வருமானன்றது மட்டும்தான் இப்போ நமக்கு கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. இங்கே புதுச்சேரியில் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், அந்த அரசியல் தலையீடாக இருக்கிற சில பிரச்சனைகள் முடிவடைஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக புதுச்சேரிக்கும் வழங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எது எப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் ப்ரே பண்ணுறது தமிழகத்தில் இருக்கிறதும் வெளியில் போகக்கூடாது, அதே நேரத்தில் புதுச்சேரிக்கும் இது அமலாக இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கன்றது மட்டும் தான் இன்றைக்கி நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் கண்டிப்பாக அதை தான் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓரளவு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதனுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது நம்ம தமிழகத்துலேயும் சரி புதுச்சேரியிலும் சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொறுத்திருந்த பார்ப்போம் மத்திய அரசாங்கத்திலேருந்து எப்படிப்பட்ட பதில் வருதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.